ஹாய், இது நம்ம டெய்லி ஷேர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷேர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா எல்ஐசி. எல்ஐசி வந்து சில பங்கு சில சில கம்பெனியோட பங்குகள் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. அந்த விஷயங்கள ஹாய் ஹாய் இது ஹாய் இது நம்ம டெய்லி ஷேர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்ஐசி. எல்ஐசி ஹாய் இது நம்ம டெய்லி ஷேர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்ஐசி. எல்ஐசினா இந்தியாவின் மிகப்பெரிய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனினே சொல்லலாங்க. இது வெறுமனே இன்சூரன்ஸ் வியாபாரத்தை மட்டும் பார்க்காம பல வழிகளிலும் வந்து லாபம் பார்த்துட்ருக்காங்க. அதாவது அவங்க வந்து சில கம்பெனிகளில் பங்கு சில பங்குகளோட விலைகளை வாங்கி அதன் மூலயமா வர ப்ராஃபிட்டையுமே அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா, இந்த பங்குகள் வாங்குறது மூலயமாவே அவங்களுக்கு வந்து கணிசமான லாபம் வந்துட்டு தாங்க இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி அவங்க வந்து ஏற்கனவே நிறைய பங்குகள் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மார்ச் அந்த இதில் வந்து விலை குறைஞ்சிருக்கு இல்லைங்களா, அப்படி குறையும் போது ஒரு நல்ல முதலீட்டாளர் என்ன பண்ணுவார், விலை குறையும் போது மட்டும்தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பிளானில் வந்து சூப்பரான கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். மார்ச் காலாண்டில் இந்த பங்கு சந்தையில் வந்து வியாபாரம் செய்யும் முதலீட்டாளர் மற்றும் ட்ரேடர்கள் நஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது எல்ஐசி மட்டும் சில பங்குகளை வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. என்னென்ன பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்ஐசி ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 1.34%, இந்துஸ்தான் யூனிலிவர் 2.59%, இண்டஸ்லண்ட் பேங்க் 1.15%, ஆதுனிக் மெட்டாலிக்ஸ் 2.12%, அமரா ராஜா பேட்டரிஸ் 1.11%, பிர்லா டயர்ஸ் 3.5%, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 2.2%. ஓகேங்களா, இந்த மாதிரியான பங்குகள் வந்து எல்ஐசி வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி அவங்க வச்சுருக்க பங்கு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. பாருங்கள், எல்ஐசி அதிகப்படுத்திருக்க பங்கு மார்ச் 2020 வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மார்ச் டிசம்பரில் இவ்வளோ கையில் இருந்திருக்கு. அவங்க இன்க்ரீஸ் பண்ண டிஃப்ரென்ஷியேட்டை பாருங்கள். லாசன் அண்ட் டர்போ, பாரதி இன்ஃப்ராட்டல், பயோகான், அசோக் லேலாண்ட், சிஇஎஸ்சி, ஜேஎஸ்டபிள்யூ, டைட்டன், ஜைடஸ் வெல்னஸ், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ், எடல்விசஸ் ஃபினான்ஷியல், கேஇசி இன்டர்நேஷ்னல், காவேரி சீட்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிவிஎஸ் மோட்டார், கோல்கேட், பல்மொழிவு, ஜிஹெச்சிஎல், பிடலைட் இண்டஸ்ட்ரீஸ், இன்டினியஸ் இந்தியா, மேரிகோ, கேண்டிலா ஹெல்த் கேர், ஹவல்ஸ் இந்தியா, சியூபி, பிஎன்ஜி ஹைஜீன், பாரத் ஃபோஜ், ஹெச்டிஎஃப்சி, சிப்லா, டாக்டர் ரெட்டி, குமின்ஸ், யூபிஎல், டாடா பவர், சன் ஃபார்மா, பவர் கிரிட், இன்ஃபோசிஸ், டாடா கெமிக்கல்ஸ், ஹீரோ மோட்டர்கோப், என்ஹெச்பிசி, மொயில் ரைட்ஸ், இந்திரபிரசாத கேஸ், டாடா ஸ்டீல், எம்என்எம், அதானி போர்ட்ஸ், மகாநகர் டெலிஃபோன் நிகம், இந்த மாதிரியான பல கம்பெனிகளோட பங்குகள் வந்து அவங்க வாங்கி வச்சுட்டு தாங்க இருந்திருக்காங்க. அவங்களோட பங்குகளை அதிகப்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த முதலீடெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பங்குகளை வந்து தாராளமாக இந்த பங்குகளை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்ஐசியுமே வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்கி வச்சுருக்காங்க. வந்து சாதாரணமாக வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஷேர்ஸை பற்றின அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து ஒரு நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். இந்த கம்பெனி எல்லாமே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதுக்குள்ளேருந்து ரிசர்ச் பண்ணி எது பெட்டர்னு நாம் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்க. ஓகேங்களா, எல்ஐசி வந்து இந்த முதலீடு வந்து மார்ச் காலண்டர் தான் பண்ணியிருக்காங்க. மார்ச் காலண்டர்லேருந்து இப்போ ஜூலை வரைக்குமே பாருங்கள் இந்த பங்குகள் எல்லாமே வந்து 5% மேலேயும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து இன்னுமே டைம் வீன் பண்ணாமல் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனிவே லோ ப்ரைஸில் இருக்கும்போது மட்டும்தாங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல முதலீட்டாக அழகுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அப்போ தான் வந்து அதிகமான ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். இன்னொன்று, இந்த பங்குகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியான பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நீங்கள் தயங்காமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.